சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி காலையில் வந்து சேமியா பிரியாணி. இந்த பிரியாணி ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாங்க. தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு சேமியாவை தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் உப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிடங்கள் அப்படியே வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. அதை வந்து ஒரு தட்டில் போட்டு ஆற விடுங்க. அடுப்பு பற்றி வானிலையில் வச்சு வடச்சட்டியை வச்சுருங்க. பட்டை, கிராம்பு, வெஜிடேபிள்ஸ் வந்து நான் கேரட் சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை வதக்கிடுங்க, தக்காளியை வதக்கிடுங்க, சேமியாவை அதில் சேர்த்துருங்க. தனி மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், மேகி மசாலா சால்ட் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து கொடுங்க. கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க. இதற்கு வந்து நம்ம தயிர் பச்சடி வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே அருமையாக இருக்குங்க. சட்டுன்னு இந்த சமையலை முடிக்கலாம், நேரம் குறைவாக தான் பயன்படும், சுவை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.